Hi dears, in the video, the chick legs, wings, beak, body part, how to stitch it. In the video, we will stitch the head. The body part, we will stitch the 4 rows. First 4 rows, we will stitch the 4 rows. Continue the body part with yellow color thread. So, here we will complete the 4 rows. Same head, we will stitch the method. Follow the So, 4th round oda end la namakku 24 stitches irukum. Ipa 5th round nama continue pannalam. So, chain 1 potuttu first irukra 3 stitches la oru oru stitch layum oru oru single crochet potukonga. Adutha irukra stitch la nama increase panna porom. So, adanal 2 single crochet. So, first irukra 3 stitches la oru oru single crochet, naalada irukra stitch la vandu 2 single crochet. Ipa next adhe pola dhaan. அடுத்து இருக்கிற மூணு ஸ்டிட்ச்ல ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம் இப்ப நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிட்ச்ல ரெண்டு சிங்கிள் க்ரோஷே சோ இதே தான் வந்து இந்த 5th ரவுண்ட் ஃபுல்லா கண்டினியூ பண்ண போறோம் ஃபுல்லா முடிச்சாச்சு இப்போ இங்க முடிக்கும் பொழுது எப்பொழுதும் ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டு முடிக்கணும் ஞாபகம் வெச்சுக்கோங்க செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணனும் சோ இப்போ நம்ம 6th ரவுண்டுக்கு போறோம் 6th ரவுண்டுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டிட்ச்லயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் போட போறோம் 5th round oda end la namakku 30 stitches irukum so same 30 stitch da namakku 6th round oda end layum varapodu ena namba oru oru stitch layum oru oru single crochet dhaan panna porom increase or decrease edhume panna poradilla verum 6th row ku mattum kadaiyadu 6th row la irundhu 11th row vara varaikkum idhe repeat panna porom so oru cup shape la ungalku varum so total la 11 rows vara varaikkum neenga idhe continue pannittu vaanga இப்ப இங்க இருந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணலாம் கவுண்ட் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து கரெக்ட்டா 11 ரோஸ் வந்திருக்கு சோ இந்த ரவுண்டோட எண்ட்லயும் நமக்கு 30 ஸ்டிச்சஸ் இருக்கும் இப்போ அடுத்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போறோம் டிக்ரீஸ் ரவுண்ட் பண்ண போறோம் 12th ரவுண்ட் சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 ஸ்டிச்சஸ்ல சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க அடுத்து இருக்கிற ரெண்டு ஸ்டிட்ச வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போறோம் சோ டிக்ரீசிங் சிங்கிள் க்ரோஷே அடுத்து இருக்கிற மூணு ஸ்டிட்ச்ல ஒரு ஒரு ஸ்டிட்ச்லயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே அடுத்து இருக்கிற ரெண்டு ஸ்டிட்ச வந்து டிக்ரீஸ் பண்ண போறோம் சோ இதே போல இந்த ரவுண்ட் ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிட்டு வாங்க இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கும் ஒவ்வொரு ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணும் பொழுதும் ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டு முடிக்கணும் செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃபுல்லாக முடித்தாச்சு நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து 13th ரவுண்ட் ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ 13th ரவுண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் இருக்கிற ரெண்டு ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே அடுத்து இருக்கிற ரெண்டு ஸ்டிச்சும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம்னா டிக்ரீஸ் பண்ண போறோம் நெக்ஸ்ட் இருக்கிற ரெண்டு ஸ்டிச்சில் ஒரு ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே அடுத்து இருக்கிற ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ் ஸோ இதையே இந்த ரவுண்ட் ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க இப்போ இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 18 ஸ்டிச் இருக்கும் இதோட பாடி பார்ட் வந்து முடியுது ஸோ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம் த்ரெட்டு கட் பண்ணும்பொழுது நல்ல த்ரெட்டு விட்டு கட் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு த்ரெட்டு வேணும் ஸோ அதனால் கொஞ்சம் த்ரெட்டு விட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ இது உள்ளே நம்ம ஸ்டஃபிங் வைக்க ஆரம்பிக்கலாம் ஸ்டஃபிங் வந்து நல்லா டைட்டாக உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் இந்த ரவுண்ட் ஷேப் வர மாதிரி நீங்கள் ஈவனாக கொடுக்கணும் ஈவனாக ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ இப்படி நம்ம அட்டாச் பண்ணும்பொழுது இப்படி இருக்கும் அதுக்கு தான் அந்த த்ரெட்டு வந்து விட சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து த்ரெட்டு வேணும்
ஸோ த்ரெட்டு விடாமல் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம கஷ்டமாக இருக்கும் அட்டாச் பண்ணும்பொழுது. அடுத்தது நம்ம விங்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். விங்ஸ் ரெண்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோவில் ஒன்று தான் சொல்லியிருக்கேன், இதே போல் இன்னொன்று நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். டோட்டலாக ரெண்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மேஜிக் சர்க்கிளில் 4 சிங்கிள் க்ரோஷே, 4 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த குட்டி த்ரெட்டை பிடிச்சி நல்லா டைட் பண்ணிக்கணும். ஸோ நல்லா டைட் பண்ணிவிட்டு, இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் இந்த சர்க்கிள், ஸோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டிச் எதுன்னு கண்டுபிடிக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு ரவுண்ட் முடிக்கும் பொழுதும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க, ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ஒரு ரவுண்ட் வந்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ரவுண்டுக்கு ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷி போட்டுக்க போகிறோம். அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு சிங்கிள் க்ரோஷி, 1, அதுலேயே இன்னொரு சிங்கிள் க்ரோஷி, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷி. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ரெண்டு சிங்கிள் க்ரோஷி. ஸோ டோட்டலாக நம்ம போன ரவுண்டில், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது 4 சிங்கிள் க்ரோஷி போட்டோம். ஸோ செகண்ட் ரவுண்டில் ஒரு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷியவும் இன்னொரு ஸ்டிச்சில் ரெண்டு சிங்கிள் க்ரோஷியவும் போடுவோம். அப்போ டோட்டலாக இந்த ரவுண்டோட எண்ணில் நமக்கு 6 ஸ்டிச்சஸ் இருக்கும், இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். போன ரவுண்டில் 4, இந்த ரவுண்டில் 6. ஸோ இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பொறுமையாகவே பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். அடுத்தது மூணாவது ரவுண்டு. மூணாவது ரவுண்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, ரெண்டாவது ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். இன்க்ரீஸ்ன்னு சொல்லும்பொழுதெல்லாம் ரெண்டு ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். அமிகுருமியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சின்னதாக பண்ணுவோம். அதே போல் ஸ்டிச்சு வந்து சிங்கிள் க்ரோஷே யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நெருக்கமாக வரும், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் பொறுமையாக டைம் எடுத்து நிதானமாக பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு டோட்டலாக இந்த ரவுண்டோட எண்டில் 9 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. அடுத்தும் நம்ம இன்க்ரீஸிங் ரவுண்டு தான் பண்ண போகிறோம், ரவுண்ட் 4. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். இப்போ நெக்ஸ்ட் இருக்கிற ரெண்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது, எது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டிச் மார்க்கர் வச்சு உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அந்த ரவுண்டு முடிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. கவுண்ட்டும் வந்து நான் ஒவ்வொரு ரவுண்டு முடித்ததுக்கப்புறம் கவுண்ட் அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கவுண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ரோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ரெண்டு ஸ்டிச்சில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். அடுத்த ஸ்டிச்சில் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போடணும் இந்த ரவுண்டில், 4th ரவுண்டில். ஸோ இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு கப் ஷேப்பில், அதாவது ஒரு கோன் ஷேப் மாதிரி வரும். இப்போ நம்ம ஸ்டிச் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு செயின். இப்போ நெக்ஸ்ட்டு 5th ரவுண்டுக்கு போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம் இந்த ரவுண்டில்.
ஃபோர்த் ரவுண்டோட எண்டில் நமக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ ஃபிஃப்த் ரவுண்டும் நம்ம இன்க்ரீஸும் டிக்ரீஸ் எதுவுமே பண்ணலை, அப்படியே எல்லா ஸ்டிச்சிலையும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ ஃபிஃப்த் ரவுண்டோட எண்டிலையும் நமக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ இப்போ 12 ஸ்டிச் நம்ம பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஸோ ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிக்ரீஸ் ரவுண்டு பண்ண போகிறோம். ஸோ ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்திருக்கிற ரெண்டு ஸ்டிச்சை நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ், அடுத்திருக்கிற ரெண்டு ஸ்டிச்சில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் இருக்கிற ரெண்டு ஸ்டிச்சில் டிக்ரீஸ். அதாவது ரெண்டு ஸ்டிச்சில் டிக்ரீஸ்னால் ரெண்டு ஸ்டிச்சை சேர்த்து ஒரே ஸ்டிச்சாக போடுறோம், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ டிக்ரீஸ்ன்னு சொல்லும் பொழுதெல்லாம் ரெண்டு ஸ்டிச்சை சேர்த்து ஒரு ஸ்டிச்சாக போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்க்ரீஸ் சொல்கிற இடத்துலலாம் ஒரே ஸ்டிச்சில் ரெண்டு ஸ்டிச்சு போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த ரவுண்டோட எண்டில் 9 ஸ்டிச்சஸ் இருக்கும் டோட்டலாக. நமக்கு ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்து 7th ரோ. ஸோ இதுதான் லாஸ்ட் ரோ. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் டிக்ரீஸ். ஸோ ஒரு ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போடணும், ஒரு ஸ்டிச்சில் டிக்ரீஸ் பண்ணணும். அதாவது ஒரு டிக்ரீஸ் பண்ணணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு ஒரு டிக்ரீஸ். ஸோ இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ரவுண்டோட எண்டில் 6 ஸ்டிச்சஸ் இருக்குது நமக்கு. இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. இங்கேயும் நல்லா த்ரெட்டு கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு யான் வேணும். இதே போல் இன்னொரு விங்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். சேம் இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணிக்கோங்க. அதுலேயும் த்ரெட்டு விட்டு தான் கட் பண்ணணும், ஏன்னா நம்ம ரெண்டு பக்கம் அட்டாச் பண்ணுறதுக்கு த்ரெட்டு வேணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம லெக்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம மேஜிக் சர்க்கிள் போடலை, செயின்ஸ் தான் போட்டுக்க போகிறோம். இதுவும் ரெண்டு ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு 4 செயின் போட்டுக்கலாம். ஆரஞ்சு கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க, 4 செயின் போட்டுக்கோங்க. 4 செயின்ஸ் போட்டுட்டு செயின்ஸ் போடுறது, மேஜிக் சர்க்கிள் போடுறதுலாம் உங்களுக்கு பேசிக்ஸ் கிளாஸ்லேயே வந்திருக்கும். ஸோ அதனால தான் நான் இது சொல்லித்தரல. ஸோ ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ டோட்டலாக நமக்கு 3 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே, ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்திருக்கிற ஸ்டிச்சில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே. லாஸ்ட்டாக இருக்க சிங்கிள் க்ரோஷேயில் 2 சிங்கிள் க்ரோஷே. ஸோ 2 1 2. போன ரவுண்டில் 3 சிங்கிள் க்ரோஷே இருந்தது, இந்த ரவுண்டில் 2 1 2 போட்டிருக்கோம். இப்போ டோட்டலாக 5 ஸ்டிச்சஸ். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு செயின் போட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஒரு ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுகிட்டே வாங்க. இதுவுமே நீங்கள் 2 ரெடி பண்ணிக்கணும்.
அகெயின் ஒரு செயின் போட்டுட்டு திருப்பிட்டு சேம் அதே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஒரு ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ காலுக்கு வந்து நம்ம டோட்டலாக 4 ரவுண்ட் ஸ்டிச் பண்ணுறோம். இதுதான் 4th ரவுண்டு. 4th ரவுண்டோட எண்டில் 5 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஒரு குட்டி ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வரும். ஸோ அவ்வளோதான். இப்போ முடித்ததுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு இங்கேயும் கொஞ்சம் த்ரெட்டு விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொன்று ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பீக் ரெடி பண்ண போகிறோம். இதுவுமே ஆரஞ்சு கலரில் தான். மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு 6 சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். மேஜிக் சர்க்கிளில் 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஸோ ஃபீட்டும் பீக்கும் மட்டும்தான் ஆரஞ்சு கலரில் பண்ணுறோம். மற்ற எல்லாமே எல்லோ கலர் தான். 6 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷியில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம குட்டியாக நெருக்கமாக பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். 1 அதுக்கடுத்ததுலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அதுக்கடுத்த ஸ்டிச்சில் 3 சிங்கிள் க்ரோஷே. ஒரே ஸ்டிச்சில் 3 சிங்கிள் க்ரோஷே. அடுத்தது நெக்ஸ்ட் இருக்கிற 2 ஸ்டிச்சில் ஒரு ஒரு சிங்கிள் க்ரோஷே. லாஸ்ட்டாக இருக்க ஸ்டிச்சில் 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணும்பொழுது இந்த மாதிரி போட் ஷேப் மாதிரி வரணும். ஸோ ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம எல்லா பார்ட்டும் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டோம். இது எல்லாத்தையும் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ இது எல்லாமே கரெக்டாக பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பாய்.